பல பெண்களை ஏமாற்றிய வழக்கில் கைது செய்யப்பட்ட காசி 6 நாள் போலீஸ் காவல் முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சரி, நாகர்கோவில் காசி மீதான புகார்கள் என்னென்ன? குமரி மாவட்டம் நாகர்கோவில் கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் காசி. இவர் கடந்த சில ஆண்டுகளாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் வழியாக பல இளம் பெண்களிடம் நெருங்கி பழகி அதனை காணொளி மற்றும் புகைப்படம் எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக அவர் மீது சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவர், பொறியியல் பட்டதாரி, மாணவி உள்பட பல பெண்கள் புகார் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் காசி மீது போக்சோ, கந்துவட்டி, பாலியல் வன்கொடுமை என பல சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. காசி குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 6 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டார். காசியிடம் நடத்தப்பட்ட 6 நாள் விசாரணை குறித்து போலீசார் ஒருவர் கூறும்போது, முதற்கட்டமாக நாகர்கோவில் கூடுதல் மகளிர் விரைவு குற்றவியல் நீதிமன்றத்தில் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. பின் 2ஆம் கட்டமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காசியிடம் விசாரணை நடத்தப்பட்டது என்றார். முதற்கட்ட விசாரணையில் போதுமான தகவல்கள் எதுவும் கிடைத்ததாக தெரியவில்லை. பின்னர் 2ஆம் கட்ட விசாரணையில் காவல்துறையால் காசியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன், பென் டிரைவ் மற்றும் லேப்டாப்புகளில் உள்ள போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களில் உள்ள பெண்கள் குறித்து காசியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் விசாரணையின் போது முதல் 2 நாட்கள் காசியிடம் இருந்து எந்த தகவல்களையும் பெற முடியவில்லை. 3வது நாள் விசாரணையின் தொடக்கத்தில், அனைத்து குற்றங்களையும் நான் தான் செய்தேன், நான் இந்த தவறுகளை தெரியாமல் செய்துவிட்டேன், காவல்துறை இப்படி விசாரணை செய்து கண்டுபிடிக்கும் என எனக்கு தெரியாது என காசி பேசத் தொடங்கியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புகார் அளித்த பெண்களை எப்படி தெரியும், எத்தனை நாட்கள் பழக்கம் என்பது குறித்து கேட்டபோது, என்னிடம் பல பெண்கள் பழகியுள்ளனர், அதில் இவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களில் யாரையும் நான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றவில்லை. அதேபோல நானாக யாரையும் சென்று ஏமாற்றவில்லை. என் அழகை பார்த்து வந்த பெண்களிடம் நான் உல்லாசமாக இருந்தேன். என்னுடைய பண தேவைக்காக சில பெண்களின் நட்பை பயன்படுத்தி கொண்டேன் என காசி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்சோ வழக்கில் புகார் அளித்த மாணவியை காசி கன்னியாகுமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றதாக வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் அந்த இடங்களுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினோம் என காவல்துறை கூறுகிறது. காசியின் நண்பரின் உறவினர் ஒருவர் நாகர்கோவிலில் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு உள்ள பெண் மருத்துவர் ஒருவருடன் காசிக்கு ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக காசி அடிக்கடி அங்கு சென்றுள்ளார். அப்போது அந்த பெண் மருத்துவர் காசியிடம் விந்துதானம் செய்யுமாறு கேட்டுள்ளார். பின்னர் காசி அடிக்கடி அந்த மையத்தில் விந்துதானம் செய்து வந்துள்ளார். அந்த மையத்தின் உரிமையாளர் மற்றும் பெண் மருத்துவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் காசியுடன் தொடர்பில் இருந்த பல பெண்கள் வெளிமாவட்டங்களில் உள்ளதால் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காசி குறித்து விசாரணை நடத்தினோம். அதில் சில பெண்கள் இல்லத்தரசிகள் என்பதால் காசி குறித்து புகார் அளிக்க மறுத்துவிட்டனர் என்கிறது காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் BBC தமிழிடம் பேசுகையில், காசியிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டதாகவும், அவர் மீது அளிக்கப்பட்ட வழக்கு ஒன்று போக்சோ என்பதால் தன்னால் அது குறித்து விரிவாக பேச முடியாது என தெரிவித்தார். காவல்துறை நடத்திய விசாரணையில் காசிக்கு அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. காசியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாங்களாகவே வந்து புகார் அளிக்கலாம், புகார் அளிக்கும் பெண்கள் குறித்த தகவல்கள் பாதுகாக்கப்படும் என்றார் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத்.